தினம் ஒரு நற்செய்தி தப்புவித்து கனப்படுத்தும் தேவன். சங்கீதம் 90 வசனம் 15. என் பெயரை அறிந்ததால் அவனை காப்பாற்றுவேன், என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் செபத்தை கேட்பேன், துன்ப வேளையில் அவனோடு இருப்பேன், அவனை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். ஒரு தேவ ஊழியர் தன் குடும்பத்தோடு காரில் சென்று கொண்டிருந்தார். அது ஒரு குளிர்காலமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் பனி பெய்து கொண்டிருந்தது. அவர்கள் புறப்பட்ட நேரத்தில் பனி இல்லாமல் இருந்ததால் எப்படியும் இருட்டுவதற்கு முன் போய் சேர்ந்து விடலாம் என்று நினைத்தவர்களாக அவர்கள் போய்கொண்டிருக்கும்போது பனி பெய்ய ஆரம்பித்தது. பனி மூட்டம் அதிகமாக இருந்ததால் ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு பின் செல்லலாம் என்று நினைத்தவராக ஓரிடத்தில் காரை நிறுத்தினார். ஆனால் பனி நிற்பது போல தெரியவில்லை. ஆகையால் மெதுவாக காரை செலுத்தலாம் என்று தீர்மானித்து மெதுவாக ஓட்ட ஆரம்பித்தார். முன்னால் வருவது எதுவும் தெரியவில்லை. ஜெபித்தபடியே, ஆண்டவரே, குடும்பமாக இப்படி மாட்டிக்கொண்டோமே, எப்படியாவது எங்களை வீடு சேர்த்தருளுமே என்று ஜெபித்து கொண்டே ஓட்டி சென்றார். மனைவியும் பிள்ளைகளும் அவருடன் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தனர். சற்று நேரத்தில் ஒரு ஷெரீப் தன்னுடைய போலீஸ் காரில் வந்து, ஐயா, ஏன் இந்த நேரத்தில் இப்படி வந்து கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு தெய்வ ஊழியர் நடந்த காரியங்களை சொன்னார். அப்போது ஷெரீப் அவரை தன் பின்னாலேயே வரும்படி கூறிவிட்டு அவருக்கு முன்பாக வழியை காட்டும்படி சென்றார். அவருடைய வீடு வரை வந்து விட்டுவிட்டு ஊழியர் நன்றி சொல்வதற்கு முன் அந்த இடத்திலிருந்து காரில் வேகமாக சென்று விட்டார். ஊழியரும் அவருடைய குடும்பத்தாரும் தங்களை தேவதூதனை போல வந்து காப்பாற்றின செரீப்பை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். ஒருவேளை நம்மில் சிலருக்கும் இதுபோன்ற அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். கர்த்தர் நல்லவர். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று வேதவசனம் கூறுகிறது. சித்ராக், மேசாக், அபேத்நெகோ என்னும் மூன்று எபிரேய வாலிபர்களும் நெபுக்கேத்நேசார் செய்து வைத்த பொற்சிலையை வணங்க மறுத்ததால் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையில் தூக்கி போடப்பட்ட போது அவர்கள் பயப்படவில்லை. மாறாக அவர்கள் ஜெபித்திருக்க கூடும், ஆண்டவரே, இந்த நெபுக்கேத்நேச்சார் சக்கரவர்த்தியின் முன்பாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நீரே உலகமறைத்திருக்கும் தேவன் என்பதை வெளிப்படுத்தும் என்று. அந்த ஆபத்தான நேரத்தில் 4வது நபராக தேவ புத்திரன் சாயலாக இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து அவர்களை தப்புவித்தார். மட்டுமல்ல, ராஜா சாத்ராக், மேசாக், அபேத்நெகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்று பார்க்கிறோம். ஆம், ஆபத்தில் அவரே நம்மோடிருந்து நம்மை தப்புவித்து மட்டுமல்ல நம்மை கனப்படுத்துகிற தேவனும் அவரே. ஆபத்தில் நான் அவனோடிருந்து அவனை தப்புவிப்பேன் என்று சொல்லவில்லை. ஆபத்திலே நானே அவனோடிருந்து அவனை தப்புவிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். ஆம், அவரே நம் ஆபத்து காலத்தில்
நம்மோடு கூட இருப்பார். மற்றவர்கள் யாவரும் நம்மை கைவிட்டாலும் கர்த்தரே நம்மோடிருந்து நம்மை அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பது மட்டுமல்ல, நம்மை கனப்படுத்தி நம் கால்களை மான் கால்களை போலாக்கி நம்மை உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க செய்வார். பிரியமானவர்களே, நம் ஆபத்தான நேரங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு மறு உத்தரவு அருளுகிறது மட்டுமல்ல, அவரே அந்த பயங்கரமான நேரத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிப்பார். அப்போது அந்த பயங்கரமான நேரத்திலிருந்து சூழ்நிலையிலிருந்து நம்மை தப்புவிப்பது மட்டுமல்ல, நம்மை மற்றவர்கள் முன்பாக கனப்படுத்தி நம் பெயரை உயர்த்துவார். எத்தனை நல்ல தேவன் நம் தேவன். அப்படிப்பட்ட தேவனையே நாம் சார்ந்து கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் அவரையே நோக்கி கூப்பிட்டு அவரையே பற்றி கொள்வோம். அவரே நம்மை தப்புவித்து கனப்படுத்துவார். ஆமேன். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுடைய ஆபத்தில் நாங்கள் மற்றவர்களை சார்ந்து கொள்ளாமல் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள், இவர்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்காமல் உம்மை சார்ந்து கொள்ள கிருபை செய்யும். நீரே எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துகிறவர். நீர் கனப்படுத்தும் போது மற்றவர்கள் யாரும் அதை தடுக்க முடியாதே. நீர் எங்களுக்காக இவற்றை செய்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.